ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலையில் கர்த்தரோடு என்கிற இந்த ஜபத்தின் வாயிலாக இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை வேளையில் உங்களை இந்த கால வேளை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நாங்கள் ஜபித்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் பிரசங்கிக்க போகிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எசப்பா, இந்த நாளுடைய வார்த்தை கேட்கும்படி வந்து கூடி நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்போது நம்முடைய வார்த்தையின் மூலியமாய் இவர்கள் ஆற்றுவீராக, இவர்களை தேற்றுவீராக, நம்முடைய வார்த்தையை கேட்டு சத்தியத்தில் இவர்கள் பலப்பட உதவி செய்வீராக. எசப்பாவுடைய வார்த்தை கேட்கும் போதே நம்முடைய வார்த்தையின் வல்லமை இவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன்னப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதை செய்து வெள்ளமுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையாந்த பிள்ளைகளே, இந்த நாளில் கூட கர்த்துடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்துடைய வார்த்தையில இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53:2 ஏசையா தீர்க்க தரிசி தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் பார்த்ததை அவர் அப்படியே சொல்லியிருக்கிறார். என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசையா 53:2 4வது paragraph சொல்லப்பட்டிருக்குது, அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யமும் இல்லை, நாம் அவரை பார்க்கும்போது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது என்று சொல்லுகிறார். ஏசையா தீர்க்கதரிசி இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் அழகுள்ள ஒரு முகம் அழகில்லாமல் இருக்கிறதே, சௌந்தர்யமுள்ள நல்ல ஒரு தோற்றம் சௌந்தர்யம் இல்லாமல் இருக்கிறதே, எல்லாரும் விரும்பப்படத்தக்க ரூபம் உள்ளவர் இன்றைக்கு ஒருவரும் விரும்பப்படாதபடிக்கு இருக்கிறதே என்று சொல்லி அவர் பார்த்ததை தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழகு நிறைந்த முகம், சௌந்தரியம் உள்ளவர், எல்லாரும் விரும்பத்தக்க நல்ல ரூபம் உள்ளவர், அப்படியாப்பட்டவருடைய தோற்றம் மாறிவிட்டது. இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு எனக்காக எல்லாவற்றும் இழந்த இயேசு. ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனித குலத்தை மீட்டெடுப்பதற்காக, இன்னும் சொல்ல போனால் உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக அவர் எல்லாவற்றையும் இழந்தார். அவர் எல்லாவற்றையும் இழந்ததில் முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா, அவருடைய அழகை அவர் இழந்தார், அவருடைய சௌந்தரியத்தை இழந்தார், நல்ல தோற்றத்தை அவர் இழந்தாருங்க. இதை இயேசையா தீர்க்கதரிசி மிகவும் அவர் அருமையாக அந்த வார்த்தையை சொல்லி அவர் எழுதுகிறார். நாம் பார்த்தபோது விரும்பத்தக்க ரூபம் உள்ளவர், விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் இருந்தது என்று சொல்லி. இதில் இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் அழகு உள்ளவர் பாருங்க, ஏசையா திருக சொல்றாரு, அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை நல்ல ரூபமும் இல்லை என்று சொல்லி. அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தெரியுங்களா, நல்ல அழகு உள்ளவர். எப்படிப்பட்ட அழகு உள்ளவர், உன்னத பாட்டின் புஸ்தகம் 5:16 வாசிக்கும் போது, என் நேசர் அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் சொல்லப்படுது, என் நேசர் மிகவும் அவர் அழகுள்ளவர், முற்றிலும் அழகுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம ஆண்டவர் முற்றிலும் அழகுள்ளவருங்க, முற்றிலும் அழகுள்ளவர். இப்பொழுது மனித குலத்துக்காக அவர் அழகில்லாதவராய் காணப்படுகிறார். அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் பட்ட பாடுகள், அவரை படுத்தின உபத்திரத்தினாலே அவர் அழகான முகம் எல்லாம்ங்க அழகில்லாமல் போனது. யாருக்காக? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்காக, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் உற்ற உறவினர்களுக்காக, அவருக்காகத்தாங்க, அவங்களுக்காகத்தாங்க அழகு நிறைந்த முகம் அழகில்லாமல் போனது. உன்னத பாட்டு 5:14 சொல்லப்பட்டுக்குது, அவர் முற்றிலும் அழகு உள்ளவர் என்று சொல்லி. கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, அவர் சௌந்தரியம் உள்ளவர். அந்த சௌந்தரியம் உள்ளவரை குறித்து சகேரியா 9:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது,
சௌந்தரியத்துக்கு இங்கிலீஷில் குட் லுக், அழகாக சொல்லப்பட்டிருக்குது. பாருங்களேன், சௌந்தரியமானவர், அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, பெரிய சௌந்தரியம் எத்தனை பெரியது. சகரியா 9:17 அழகாக சொல்லப்பட்டிருக்குது, அவ்வளோ பெரிய சௌந்தரியம் உள்ளவர், சௌந்தரியமே இல்லாமல் இருக்கிறாங்க. குட் லுக், நல்ல அழகு, நல்ல சௌந்தரியம், ஆனால் அது இல்லாமல் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய் அவர் இருக்கிறார். என்ன விரும்பத்தக்க ரூபம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏசையா, கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஏசையாவில் உன்னத பாட்டு 5:15 அவர் ரூபம் லீபேனை போலவும் கேதுருவை போலவும் இருக்குதுங்க. லீபேனை போலவும் கேதுரு போலவும், இன்னும் விளக்கமாக சொல்லப்போனால், அவரை ரூபம்னு சொன்னால் உச்சந்தாலம் வந்து உள்ளங்கால் வரங்க, டோட்டலி அவர் ரூபம். அவர் ரூபத்தை குறித்து இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் 8:10 வாசிக்கிற கவனிங்க. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், அவர் தலை தங்கமயிராக இருக்கிறது, அவர் தலைமையில் சுருள் சுருளாகவும் காகத்தை போல் கருமையாகவும் இருக்கிறது, அவருடைய கண்கள் கண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது, அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பத்திகளைப் போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது, அவர் உதடுகள் லீலு புஷ்பங்களைப் போன்றது, வாசனை உள்ள வெள்ளை போலும் அதிலிருந்து வடிகிறது, அவர் கரங்கள் படிக்க பச்சை பதித்த பொன் வளையங்களை போல் இருக்கிறது, அவர் அங்கும் இந்திர நீல இரத்தினங்கள் இழுத்த பிரகாசமான யானை தந்தை போல் இருக்கிறது, அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களில் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது, அவர் ரூபம் லீபேனை போலவும் கேதிர்வை போலவும் சிறப்பாக இருக்கிறது. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கு சார் ரூபம் எத்தனை அழகானது என்று சொல்லி, அவர் ரூபம் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது என்று சொல்லி இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இப்படி அழகுள்ள தெய்வம், இப்படி சௌந்தரியம் உள்ள தெய்வம், இப்படி நல்ல ரூபம் உள்ள ஒரு தெய்வம், நமக்காக அவர் அழகு இல்லாதவராய் காணப்பட்டார், நமக்காக சௌந்தரியம் இல்லாதவராய் காணப்பட்டார், நமக்காக விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. காரணம், நம்மை மீட்டெடுப்பதற்காக, நம்மை விடுதலையாக்குவதற்காக, பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக, நாம் அழகாக இருப்பதற்காக, சொல்லப்போனால் நாம் அழகாக இருப்பதற்காக, நாம் சௌந்தரியமாக இருப்பதற்காக, நாம் நல்ல ரூபம் உள்ளவராக இருப்பதற்காக அவர் அழகெல்லாம் இழந்தார், அவர் சௌந்தரியம் எல்லாம் இழந்தது, அவர் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இன்னும் சொல்லப்போனால், நீதிமணி புஸ்தகம் 8:30 அவர் அருகே நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன்னு சொல்லப்பட்டிருக்குது. பிதாவாகிய தேவன் அருகே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து செல்ல பிள்ளையாக இருந்தாராங்க. அவ்வளோ ஒரு ஸ்லாக்கம் எல்லாவற்றையும் நமக்காக விட்டு இந்த மண் உலகத்துக்கு வந்தார். மண் உலகத்துக்கு வந்த நம்முடைய ஆண்டவருடைய முகம் அழகெல்லாம் போனது, சௌந்தரியம் எல்லாம் போனது, விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாமல் இருந்தது. அவருடைய முகத்தில் காரி துப்பினார்கள், கன்னத்தில் அரைந்தார்கள், தலையில் முள்முழி சூட்டப்பட்டு அந்த ரத்தமெல்லாம் முகத்தில் வழிந்தது. அழகு நிறைந்த அந்த முகத்தை அழகில்லாத போல் ஆக்கினார்கள். சௌந்தரியம் உள்ளவர், அவர் சௌந்தரியம் உள்ளவர், அவர் சரி முழுவதெல்லாம் ஆணிகள் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டது. விரும்பத்தக்க ரூபம், அந்த சரீரத்தில் எவ்வளோல்லாம் வாரில் அடிக்கப்படுமோ, 39 அடிகள் அடித்து அந்த சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டதுங்க. அப்போ விரும்பப்படத்தக்க ரூபம் கூட அவருக்கு இல்லாமல் ஆனது. காரணம், அருமையான தேவ பிள்ளைகளை, இது யாருக்காக செய்தா தெரியுமா? உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் கூட பிறந்தவர்களுக்காக, உன் தாய் தகப்பனருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அவர் அழகெல்லாம் இழந்தாருங்க, அவர் சௌந்தரியத்தெல்லாம் இழந்தாருங்க, அவர் விரும்பத்தக்கப்பட ரூபம் இருந்தது அதெல்லாம் அவர் இழந்தாருங்க. அழகுக்கு பியூட்டி என்று சொல்லப்பட்டிருக்குது ஆங்கிலத்தில், அதெல்லாம் இழந்தாருங்க. சௌந்தரியத்துக்கு குட் லக்னு சொல்லப்பட்டது, அதெல்லாம் இழந்தாருங்க. ரூபத்துக்கு ஃபார்ம் என்று சொல்லப்பட்டது, அதெல்லாம் இழந்தாருங்க. இதெல்லாம் என் இயேசு இழந்தார். இந்த கால வேளை, இந்த ஆராதனை வேளை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, சற்று யோசித்துப்பார், சற்று சிந்தித்துப்பார். கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உனக்காக ஒரு தெய்வம் இதை செய்தார். உன் அன்பன் செய்ய மாட்டான், உறவினர் செய்ய மாட்டார்கள், சில வேளை தாய் தகப்பன்மார்களும் செய்ய மாட்டார்கள் இந்த ஒரு காரியத்தை. ஆனால் என் இயேசு
எல்லாவற்றையும் அவர் இழந்தாருங்க. காரணம் என்னன்னா, நீ அழகா இருப்பதற்காக, அழகான வாழ்க்கை வாழ்வதற்காக, சௌந்தரியமான வாழ்க்கை வாழ்வதற்காக, நல்ல ரூபமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக, அவரோடு கூட இருப்பதற்காக, அவரோடு கூட இருப்பதற்காக அவர் அதை செய்தாருங்க. கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். எவ்வளவு பேர் தியாகம் செய்திருக்கா பாருங்க. இன்னும் சொல்லப்போனா அவர் முகம் சூரியனை போன்ற பிரகாசிக்கிற முகம் உள்ளவர். இன்னும் சொல்லப்போனா உலகத்தில் வந்த எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான ஒலி, அந்த ஒலி உள்ள தெய்வம், பிரகாசம் உள்ள தெய்வம். இன்றைக்கு எல்லா அழகை உனக்காக இழந்து நிற்கிறார், எல்லா சௌந்தரியம் உள்ளவர் உனக்காக இழந்து நிற்கிறார், நல்ல ரூபம் உள்ளவர் எல்லாவற்றும் உனக்காக இழந்து நிற்கிறார். வாழ்க்கையே அவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு உனக்காக எல்லாவற்றையும் இழந்த இயேசு விட்டு தூரம் போயிருக்கிறியா, அல்லது அவர் கூட இருக்கிறியா? இது எத்தனை முறை நீங்க யோசித்திருக்கீங்க, நினைத்திருக்கிறீங்க? இயேசு பாடுபட்டார் அதான் நினைக்கிறோம், ஆனா எப்படிலாம் பாடுபட்டான்னு தெரியுமா? இந்த கால வெள்ள யாரெல்லாம் அந்த வார்த்தை கேட்டு உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்காக அழகு இழந்த இயேசுவே, எனக்காக சௌந்தரியத்தை இழந்த இயேசுவே, எனக்காக உங்களுடைய ரூபத்தை இழந்த இயேசுவே, என்னை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் செய்த அந்த தியாகத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியும், என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அந்த காலவே சொல்கிறீங்களோ அவங்க மேலே ஒரு விசேஷத வல்லமை இறங்குங்க. அவங்க குடும்பத்து மீது ஒரு விசேஷத வல்லமை இறங்கும். தேவன் ஆளுகை செய்வார். கர்த்தருடைய வல்லமை அவங்க மேலே இறங்குச்சுன்னா எந்த பிசாசு நாவியும் அவங்க இருக்க முடியாது, எந்த பிசாசு நாவியும் தொட முடியாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நாம் வசதியாக வாழ்வதற்காகத்தான் அந்த முழு உலகத்தெல்லாம் படைச்சாருங்க. அடுத்து நம்ம அழகாக வாழ்வதற்கும் அவர் தன்னுடைய முகத்தெல்லாம் பாருங்கள் எல்லாவற்றையும் இழந்தாருங்க. தன் அழகெல்லாம் இழந்தார். நாம் எல்லாம் ஜபிப்போமா, கண்களை மூடி ஜபிப்போமே. இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை தொட்டு இருக்குமானால், இந்த வார்த்தை மூலிமா கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொன்னால் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், எனக்காக ஒரு தெய்வம் உங்களுடைய அழகெல்லாம் இழந்திருக்கீங்களே, எனக்காக சௌந்தரியத்தை இழந்திருக்கீங்களே, எனக்காக விரும்பப்படத்தக்க ரூபம் இருந்த உங்களுடைய ரூபம் ஆண்டவரே விரும்பப்படத்தக்க ரூபமாய் மாறிச்சு, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்க. இவ்வளோ நல்ல தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்காமல் இருக்கலாமா? ஆராதிப்போமே, கண்களை மூடி நாம் ஜபிப்போமே. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணும் போது இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தந்த வல்லமை நிச்சயம் உங்கள் மேலே வந்து இறங்கும். கண்களை மூடி நாம் ஜபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஏசப்பா, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட ஏசை 53:2 கேட்ட உடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஏசப்பா உடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா, உடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. இயேசு எனக்காக அழகெல்லாம் இழந்தாரு, இயேசு எனக்காக சௌந்தரியத்தெல்லாம் இழந்தாரு, இயேசு எனக்காக தன்னுடைய ரூபத்தை இழந்தாரு. இதற்கு ஈடு நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன் நானு, எது செய்தாலும் ஈடுகட்ட முடியாது. அதனால் இயேசுவே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறேன். அன்றே ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா, உம்முடைய சிலுவின் வல்லமை இறங்கட்டும் ஐயா, உம்முடைய உயிர்த்தந்த வல்லமை இறங்கட்டும் ஐயா, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீதும், ஒவ்வொரு சகோதரிகள் மீதும், ஒவ்வொரு புருஷர்கள் மீதும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீதும் இந்த வார்த்தை கேட்க யாவர் மேலும் கத்தாவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. சரீர பலவீனத்தோடு இருக்கிற ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு மீதும் வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஏசப்பா, உம்முடைய முகம் உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்படக்கூடாது என்பதற்காக உம்முடைய முகமோட அழகல்ல இழந்தீரே சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் சௌந்தரியமாய் வாழ்வதற்காக உம்முடைய சௌந்தரியத்தை இழந்தீங்களே, உம்முடைய பிள்ளைகள் நல்ல ரூபமாய் வாழ்வதற்கு ரூபத்தெல்லாம் இழந்தீங்களே ஏசப்பா. இப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும் ஐயா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டு உணர்றாங்களோ, தலை ஒப்புக்கிறாங்களோ, அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுங்க. தொடர்ந்து சிலுவை குறித்து உங்களுடைய பிள்ளைகள் தியானிக்கட்டும். யாரெல்லாம் சிலுவை குறித்து தியானிக்கிறாங்களோ அவங்க மீது சிலுவின் வல்லம் இறங்கட்டும் சுவாமி. சிலுவின் வல்லம் இறங்கி ஏசப்பா உடைய பிள்ளைகள் ஆசீர்வதி பாதுகாக்கப்படட்டும்.